வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்வி இயக்கம், அந்த துறையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்கன்னா, நோ எக்ஸாம், நோ ஃபீஸு, இன்டர்வியூ மூலமாக, அதாவது நேர்காணல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வந்து நேர்காணல் எப்போ நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு மாத சம்பளம் 60,000 தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் நேரிலோ, தபால் மூலமாகவோ, அல்லது இமெயில் அதாவது மின்னஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 9/3/2023 நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது, என்ன பதவி, எத்தனை காலி இடங்கள், என்ன கல்வித் தகுதி, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, எப்படி விண்ணப்பிப்பது, மற்ற விவரங்களை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம். இதுதான் தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்வி இயக்கம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. எங்கே போஸ்டிங்னா, திருப்பூர் மாவட்டத்தில் போஸ்டிங் போட போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இந்த வேலைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தில் புதுசாக வந்து ஒரு மருத்துவமனை கட்டியிருக்காங்க, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் தர மேலாளர், அதாவது ஹாஸ்பிட்டல் குவாலிட்டி மேனேஜர் அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை நீங்கள் பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 60,000 வரைக்கும் தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 8/3/2023 மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பங்களை சப்மிட் பண்ணணும். லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா, பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 1 தான் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா, மாஸ்டர்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர்கள், அல்லது மாஸ்டர்ஸ் இன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் படித்தவர்கள், அல்லது மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், அது வந்து ரெகுலர் கோர்ஸில் படிச்சிருக்கணும். முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படிச்சிருந்தால் அது வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து திருப்பூர் .NIC .IN அப்படிங்கிற வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நானும் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணி வேண்டிய முகவரி வந்து முதல்வர், அதாவது டீன், அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, திருப்பூர் 604 இந்த ஆஃபீஸில் வந்து நேரிலும், தபால் மூலமாகவும், அல்லது மின்னஞ்சல் மூலம் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இமெயில் ஐடி வந்து dean.gm.ctpr@gmail.com அப்படிங்கிற இமெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. விண்ணப்பத்துடன், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோட கல்வி சான்று, அனைத்து சான்றோட அனுபவ சான்று வந்து 100 படுக்கைகள், 100 பெட்டுக்கு மேலே உள்ள NABH தேசிய மருத்துவமனை தரச்சான்று பெற்ற மருத்துவமனையில், தனியார் மருத்துவமனையாகட்டும் அல்லது அரசு மருத்துவமனையாகட்டும், அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்தமைக்கான சர்டிஃபிகேட் வந்து காப்பி வந்து இணைக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய தேதி வந்து 15/3/2023 அன்னைக்கு வந்து நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆஃபீஸ் வந்து முதல்வர் டீன் அலுவலகத்தில், திருப்பூர் GHஓட டீன் ஆஃபீஸில் வந்து நடைபெறும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதுதான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட், அதாவது ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். எந்த பிளாங்க், எந்த ஃபீல்டுமே பிளாங்காக விடாதீங்க. விட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்ளிகேட் உங்கள் பேர், ஃபாதர் பேர், பெண்களாக இருந்தால் கணவர் பேர் கொடுப்பிடுங்க, டேட் ஆஃப் பர்த்து, வயது, கல்வி தகுதி, கரண்ட் அட்ரஸ்ஸு, பர்மனண்ட் அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பரு, ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் குறிப்பிடணும். குறிப்பிட்டு எந்த இடத்துலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க, டேட்டு எப்போது போட்டு அப்ளிகேண்ட் சைன் பண்ணி 8/3/2023 நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கலர் ஃபோட்டோ இணைக்கணும். எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்தோட ப்ரூஃபு, பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் இணைக்கலாம், அல்லது SSLC மார்க் ஷீட்டு, +2 மார்க் ஷீட்டு வந்து ஜெராக்ஸ் காப்பி இணைக்கலாம். எல்லாத்தையுமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் இணைக்கணும். நேர்காணல் அப்போ வந்து ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும். எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு அண்டு ஆல் மார்க் ஷீட் வந்து இணைக்கணும். தமிழில் படித்தமைக்கான, அதாவது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழில் படிச்சிருப்பீங்க, அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி. ரெசிடென்சி ப்ரூஃப் வந்து இணைக்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்குது, ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் குரூப் A அல்லது B அவங்கக்கிட்ட வாங்கி நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும்.
முதல்ல வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து 3 மாதம் தான் தள்ளுபடி ஆகும். இல்லைன்னா நீங்கள் புதுசாக வாங்கி அட்டாச் பண்ணணும். கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்து நீ கடைசியாக படித்த கல்லூரி இல்லைன்னா பள்ளிக்கூடம் அந்த ஹெட்டு இல்லைன்னா பிரின்சிபல் அவங்ககிட்ட வந்து வாங்கி நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம்.